சென்னையில் ஆடு திருடி ஆட்டோவும் பின்பு காரும் வாங்கி உல்லாசமாக வாழ்ந்து வந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை பல்லாவரத்தில் 1000 ஆடுகளுக்கு மேல் திருடி சொகுசாக வாழ்ந்து வந்த கும்பல் சிக்கியது. பல்லாவரம் அடுத்த பம்மல் நாகல்கிணி பகுதியில் 20 ஆடுகள் திருடப்பட்ட வழக்கில் ஆட்டோ ஓட்டுநர் ஜெயக்குமார், சரோஜினி ஆகிய இருவர் பிடிபட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இருவரும் சேர்ந்து பல்லாவரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட ஆடுகளை திருடியது தெரியவந்தது. முதலில் ஆட்டோவில் சென்று ஆடுகளை திருடியவர்கள் அதில் வரும் வருமானத்தை வைத்து கார் வாங்கி அதிலும் ஆடுகளை திருடி வந்துள்ளனர். திருடிய ஆடுகளை ஃபரூக் என்ற கறிக்கடை வியாபாரியிடம் 4000 முதல் 6000 ரூபாய்க்கு விற்றதும் தெரியவந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஜெயக்குமார், சரோஜினி, கறிக்கடை வியாபாரி ஃபரூக் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். சபரிமலை மகரஜோதியை முன்னிட்டு கேரள மாநிலம் எருமேலியில் 2வது நாள் பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் வரும் முத்ரா லோனுக்காக நூத்துக்கணக்கான பேங்குக்கு தெரிஞ்சு டயர்ட் ஆயிட்டீங்களா? ஈஸியா 10 லட்சம் முத்ரா லோனை வாங்குறது எப்படின்னு கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. 14ஆம் தேதி மகர விளக்கு பூஜை நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்க மாலையிட்டு விரதமிருந்து பெருவள்ளி பாதையில் செல்லும் கன்னிசாமிகள் தங்கள் பயணத்தை எருமெலியில் துவங்குவது வழக்கம். அந்த வகையில் ஐயப்ப பக்தர்கள் புனித நீராடி பாபர் சுவாமிகளின் பள்ளி வாசலில் வழிபட்டு பேட்டை துள்ளல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள். வண்ண சாயங்களை பூசி பழங்குடியின மக்கள் போல் வேடமிட்டும் ஏராளமான கன்னிசாமிகள் இதில் பங்கேற்றனர். எருமேலியில் பழங்குடியினர்களின் உதவியுடன் மகிசியை ஐயப்பன் சுவாமி வதம் செய்ததாக இதிகாசங்கள் கூறும் நிலையில் அதையொட்டி இந்த பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நான் வந்து 48 வருஷம் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கிறேன். முழக்கமில்லாமல் ஐயப்பனை வர வச்சுட்டே இருக்கிறாரு. நன்றி. 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழா நாளையுடன் நிறைவு பெறுகிறது. இதனால் எருமேலியில் 1000கணக்கான ஐயப்ப பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். சுபஸ்ரீ மரணம் குறித்து அவதூறு செய்தி பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு ஈஷா யோகா மையம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து ஈஷா யோகா மையம் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில், சுபஸ்ரீ மரணம் தொடர்பாக தமிழ்நாடு காவல்துறை விசாரணை நடத்தி வருவதால் இதுவரை மௌனம் காத்து வந்ததாகவும், இதனிடையே யூடியூபர்கள், ஊடக எழுத்தாளர்கள், மக்கள் ஆதரவு இல்லாத சில உதிரி அமைப்புகள் சுபஸ்ரீயின் மரணத்தை தங்கள் சுய லாபத்திற்காக அரசியலாக்க முயற்சிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறு அவதூறுகள் பரப்பி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துவோர் மீது தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈஷா யோகா மையம் வெளிப்படைத்தன்மையுடன் இயங்கி வருவதாகவும், பல்வேறு அரசாங்க அமைப்புகளின் ஆய்வுகளுக்கு உட்பட்டு சரியான முறையில் செயல்பட்டு வருவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.